இந்த ஏப்ரல் ஒன்று வந்துட்டாலே எல்லோரும் ஏமாந்தியா ஏப்ரல் ஃபுல் கோ டு ஸ்கூல் ஸ்விம்மிங் ஃபுல்னு லூசு தனமாக என்னென்னமோ பேச ஆரம்பிச்சுடுறாங்க ஆனால் இந்த ஏப்ரல் ஃபுல் வந்து இஸ்லாத்தில் என்ன நிலைப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா யார் பிற கூட்டத்தாரை சிரிக்க வைப்பதற்காக பொய்யான செய்திகளை கூறுகிறாரோ அவனுக்கு கேடுதான் அவனுக்கு கேடுதான் என்று ரசூஸ் எச்சரிச்சிருக்கிறாங்க திருமதியில் நாம் இதை காணலாம் மேலும் ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சில நிபந்தனைகள் இருக்குங்க என்னது ஜோக்கடி கூட நிபந்தனையா என்னப்பா நீ அப்படின்னு கேட்காதீங்க ஆமாங்க இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு அழகான மார்க்கம் நகைச்சுவை செய்வதற்கே நிபந்தனை கொண்டு வந்த முதல் மார்க்கம் இஸ்லாம் தாங்க முதலாவதாக ஒருத்தவங்க மற்றவங்களை சிரிக்க வைக்கணும்னா நல்ல விஷயந்தான் சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் அதுக்கு நான் நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா அதில் புறம் இருக்கக்கூடாது மேலும் இரண்டாவதாக அதில் பொய் இருக்கக்கூடாது மூன்றாவதாக இஸ்லாத்தின் ஏதேனும் ஒரு அம்சத்தை அவர்கள் வந்து நகைச்சுவாக ஆக்கிவிடக்கூடாது இது குஃபூரில் கொண்டு போய் சேர்த்து விடும் அந்த ஜோக்கில் வந்து ஒரு உண்மை இருக்க வேண்டும் பொய்யாக ஜோக் அடிக்கக்கூடாது அடுத்து ஜோக் அடிக்கிறன்ற பேரில் ஹார்ட் அட்டாக் வர வச்சுருது டே உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் அட்டாக்டான்னு சொல்கிறது காசுல பார்த்தா யூர் ஹார்ட் அட்டாகில் வந்து போயிடுவார் ஸோ பயம்புறுத்தி ஒருத்தவங்களை ஜோக் செய்யக்கூடாது இஸ்லாமில் மேலும் பார்த்தீங்கன்னா ஜோக் பண்ணுறதுல எல்லை மீறக்கூடாது எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணே இருப்பார் சீரியஸான நேரத்துலேயும் காமெடி பண்ணுறது கோவம் மாரி இது போல் வந்து எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணிட்டு இருக்கிறது வந்து மக்கள் அவர் ஒரு காமெடி பீஸ்னு சொல்லிவிடுவார் அதாவது சொல்கிறவர் தான் காமெடி பீஸ் ஆகிடுவார் மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்ததாவது அதிகமாக சிரிப்பது உள்ளத்தை மவுத்தாக்கி விடும் சகிகள் ஜாமியில் வரக்கூடிய ஹதீஸ் நம்ம பார்க்குறோம் அதனால் ஒரு அளவை மெயின்டைன் பண்ணணும் நிறைய பேர் பாருங்கள் ஸ்கேல் வச்சு அளந்த மாரியே சிரிப்பாங்க ஒரு மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் தான் வாயை துறப்பாங்க அது போல தாங்க சிரிக்கணும் மேலும் நகைச்சுவை என்பது சாப்பாட்டில் எப்படி உப்பு இருக்குதோ அது மாதிரி இருக்கணும் கொஞ்சம் தான் இருக்கணும் சாப்பாட்டில் அதிகமாக உப்பு வாரி கொட்டினா என்ன ஆகும் அந்த உணவே ஆகிடும் அது போல தான் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது நகைச்சுவை செய்கிறதுக்குன்னு சரியான நேரம் இருக்குதுங்க அந்த நேரத்தில் தான் செய்யணும் பொதுவாக ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டுட்ருக்காங்கன்னா அப்போ மனைவியை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு செய்யலாம் மேலும் சுஃபியான் இப்படி உவைனாயிடம் அவர்களிடம் ஒரு மனிதர் சொல்கிறாரு நிச்சயமாக இந்த ஜோக் பண்ணுறது வந்து நம்ம இதை விட்டு தவிர்ந்தே இருக்கணும்னு அப்போது இமாம் அவர்கள் ரிப்ளை பண்ணுறாங்க ஜோக் செய்வது அதாவது நகைச்சுவை செய்வது ஒரு சுண்ணாவாக இருக்கிறது யாருக்கு சுண்ணாவாக இருக்குது அவர்களுக்கு தெரியும் எப்போ ஜோக் பண்ணோம் எந்த நேரத்தில் ஜோக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு தான் அது சுண்ணாவாக இருக்கிறது என்று கூறி காட்டுகிறார்கள் அதேமாரி ஜோக் பண்ணும்போது எல்லாரும் பார்த்துலாம் ஜோக் இருக்கக்கூடாதுங்க மற்றவங்களுடைய அந்தஸ்தை குறைக்கிற மாதிரி உலமாக்கல் மேலும் வயதில் பெரியவங்க அவருடைய கண்ணியத்தை குறைக்கும் விதம் ஜோக் பண்ணக்கூடாது இறுதியாக இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹூ அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களிடம் கேட்கப்பட்டது சஹாபாக்கள் சிரிப்பார்களா நகைச்சுவை செய்வார்களா என்று அப்போது ஆம் அவர்களும் சிரிப்பார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் மலையளவு ஈமான் இருக்கும் என்று சொல்லி காட்டுறாங்க நம்ம நம்மளே தரம் போட்டுக்க வேண்டிதான் நம்ம உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஈமான் இருக்கிறது என்று அதனால் வந்து ஜோக் செய்வது தவறு கிடையாது ஆனால் அதற்கான நிபந்தனைகளோடு செய்யணும் ஜோக் செய்வது வந்து அல்லாவுக்காக செய்யணும் அதாவது பிற சக மனிதர்களிடையே ஒரு சந்தோஷ உண்டு சந்தோஷத்தை உண்டு பண்ண ரெண்டு பேர் சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை உண்டு பண்ண இதுமாரிக்காக ஜோக் செய்ய வேண்டும் மேலும் அல்லாவுக்காக ஒரு மனிதரை சிரிக்க வேண்டும் அல்லாவுக்காக ஒரு முஸ்லீமை சிரிக்க வைத்தால் அதனுடைய கூலியே ஏராளமாக இருக்கிறது நமக்கு தெரியும் அடே அப்பா இதுமாரி நாங்கள் ஜோக்கே பண்ணலடா ஆளை உறா இவ்வளோ நிபந்தனைகள் போட்டால் இதெல்லாம் யோசித்தா ஜோக் பண்ணுறதுன்னு தளர்வாடி இது விடாதீர்கள் கண்டிப்பாக ஜோக் பண்ணுங்க ஆனால் கம்மியாக பண்ணுங்கள் அளவு கடந்து விட வேண்டாம் அல்லா தலா எல்லா முஸ்லீம்களையும் சந்தோஷமான நிலையில் வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும்